நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கவியரசர் கண்ணதாசன் சிறப்பு காதல் 995. மனது மறக்காத இனிமையான பழைய பாடல்களை கொண்டு வரும் காதல் 995 தமிழிசன்ல கேட்டுக்கொண்டிருக்கிறோம். 99.5 99.7 நீங்க இணைந்து கொள்ள முடியும். 12 மணி வரைக்கும் நான் உங்களோடு கூடவே வருவேன். இந்த பாடல்கள் சிறப்பு என்னென்றால், இந்த பாடல்களுக்கு இருக்கிற தனித்துவம் என்னென்றால், இந்த பாடல்களுடைய இசை ஆகட்டும், இந்த பாடல்கள் சொல்லுகின்ற அந்த கருத்து பொதிந்த அழகாகட்டும், இது எல்லாமே அந்த காலம் தொடக்கம் இந்த கால 2K Kids வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமான ரொம்ப பிடித்தமான பாடல்களின் வரிசையில் இருக்கிறது என்று சொல்லி சொல்லலாம். அந்த அளவுக்கு மெல்லிசை மன்னரும் கவியரசர் கண்ணதாசனும் சேர்ந்து கொடுத்த பாடல்கள் எல்லாம் மிகப்பெரிய தாக்கத்தை தமிழ் சினிமா உலகிலும் தமிழ் சினிமா இசை உலகிலும் ஏற்படுத்தி இருக்கிறது. அவர்களுடைய இணைப்பிலே வந்த அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து பணியாற்றி வெளியாகிய பல படைப்புகள் இன்று வரைக்கும் புகழின் உச்சியில் இருக்கின்ற படைப்புகள் என்று சொல்லி சொல்லலாம். அந்த அளவுக்கு நேர்த்தையும் அந்த அளவுக்கு இசையில் ஒரு கிரக்கத்தையும் கொடுக்கின்ற படைப்புகளாக இருக்கும். அதற்கு இன்று என்னோட நிகழ்ச்சியில் நான் கொடுக்கிற பாடல்கள் எல்லாம் மிகப்பெரிய உதாரணங்கள். முத்து முத்தான மணிமணியான கேட்டுட்டே இருக்கலாம் போல தோன்றுகிற அருமையான பாடல்களை உங்களுக்காக ஸ்பெஷலாக தொகுத்து இந்த நிகழ்ச்சிக்கு கொண்டு வந்திருக்கிறேன். காதல் 995 இன்றைய தினம் ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சியாக உங்களோடு பேச போகிறது. MSV அவர்களுடையதும் கவியரசர் கண்ணதாசனுடையதுமான உங்களுக்கு பிடித்த பாடல்களை பற்றி நீங்கள் நிறைய விஷயங்களையும் பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பை இன்றைய நிகழ்ச்சியில் கொடுத்துருக்கிறேன். ஸோ ஓடி வாங்க, கால் பண்ணி பேசுங்க, வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தமிழிசமோட ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் இந்த வழிகளையும் நீங்கள் பின்பற்றி அதன் மூலமாகவும் எங்களை தொடர்பு கொள்ள முடியும். நிறைய நண்பர்கள் நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துருக்கிறீங்க. எல்லாருக்குமே MSVயோட இசை ஒரு மிகப்பெரிய அடையாளம். எக்கச்சக்கமான நண்பர்களுக்கு எக்கச்சக்கமான ரசிகர்களுக்கு MSVயும் கண்ணதாசன் அவர்களும் சேர்ந்து கொடுத்த பாடல்கள் எல்லாம் தேசிய கீதங்கள் என்று சொல்லி சொல்லலாம். அந்த பாடல்களுடைய கருத்தாளம், அந்த பாடல்களுடைய அழகு, அந்த பாடல்களில் இருக்கின்ற தெளிவு எல்லாமே என்றைக்குமே ரசிக்கின்ற அளவுக்கு எங்களோடு கூடவே பயணிக்கின்ற பாடல்கள் என்று சொல்லி சொல்லலாம். இது எல்லாவற்றையும் கடந்து அந்த பாடல்களில் இருக்கிற கருத்து ஆழம், அது எங்களுடைய வாழ்க்கையோடு ஒத்து போகிற மாதிரியும், நாங்கள் சோர்ந்து இருக்கிற போது எங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கும், காதலில் தோல்வியிட்டிருக்கிற போது அந்த காதலின் வலியை எங்களுக்கு மீள நினைத்து பார்க்கின்ற விதமாகவும், சோகமாக இருக்கின்ற ஒருவருக்கு தன்னம்பிக்கை கொடுப்பதற்கு வாழ்க்கையில் வீழ்ந்தவரை பல தத்துவ பாடல்களில் உயர்த்தி இருக்கிறது, நிமிர்த்தி இருக்கிறது. இந்த மாதிரி எங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணங்களையும் அழகுற அடையாளம் போட்டு காட்டிய பாடல்கள் அந்த காலத்தில் இவர்கள் நமக்கு கொடுத்த பாடல்கள். சோர்ந்து போயிருக்கிறவர்களும் வீழ்ந்து போயிருக்கிறவர்களும் தோல்வியோடு வாழ்க்கையை நொந்து கொண்டிருக்கிறவர்களும் இன்னும் சந்தோஷத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறவர்களுக்கும் காதலில் தாங்கள் நினைத்ததை அடைந்து விட்டோம் என்ற பெருமிதத்தோடு இருக்கிறவர்களுக்கும் இந்த இருவரும் இந்த இணையர் இருவரும் கொடுத்த பாடல்கள் எல்லாமே வரப்பிரசாதங்கள் என்று சொல்லி சொல்லலாம். எனவே 1960s 70s வாழ்ந்தவர்களுக்கு மட்டும் இவர்களுடைய படைப்புகள் சென்று சேரவில்லை. 2K Kids 2000 2021 இப்போ இந்த காலகட்டத்தில் இருக்கிற இளம் சமுதாயத்துக்கு கூட இவர்களுடைய படைப்பும் பாடல்களும் மிகப்பெரிய வேண்டப்பட்ட விஷயங்கள் என்று சொல்லி சொன்னால் அதில் தவறு ஏதும் கிடையாது. இப்படியான வானொலி நிகழ்ச்சிகள் அவ்வப்போது உங்களுக்கு வந்து கிடைக்கிற போது அதற்கு நீங்கள் கொடுக்கிற அந்த ஃபீட்பேக், அதற்கு நீங்கள் கொடுக்கிற அன்பு, ஆதரவு, வரவேற்கிற விதம், இதையெல்லாம் பார்க்கிற போது என்றைக்குமே காலத்தால் தூரமாக போன விஷயங்களுக்கு அழிவே கிடையாது. அதிலும் இந்த மாதிரி எங்களோடு ரொம்ப ரிலேட்டடான விஷயங்களுக்கு என்றுமே அழிவில்லை என்று சொல்லி நாங்கள் எல்லோருமே மீண்டும் மீண்டும் ஏற்றுக்கொள்வதற்கான அசரீரியாக இந்த வரவேற்பும் இந்த அன்பும் என்று பார்க்கிற போது புரிகிறது. அவ்வளவு கால்ஸ், அவ்வளவு SMS, அவ்வளவு வாட்ஸ்அப்பில் வருகின்ற மெசேஜஸ் எல்லாமே பாடல்களை பற்றியும் இந்த பாடல்களை படித்தவர்களை பற்றியும் நிறைய எங்களோடு பகிர்ந்து கொண்டிருப்பது ரொம்ப பிடித்த மாதிரியாகவும் உங்களுடைய ரசனைத்தன்மையை வெளிப்படுத்துகின்ற விதமாகவும் இருக்கிறது. ஸோ MSV மற்றும் கவியரசர் கண்ணதாசன் சிறப்பு காதல் 995 கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இனிமையான பாடல்கள் தொடர்ந்து வரும், தொடர்ந்தும் கேளுங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கவியரசர் கண்ணதாசன் சிறப்பு காதல் 995. கனதியான கருத்தாளம் மிக்க ரசிக்கக்கூடிய அற்புதமான பாடல்களை தந்த மெல்லிசை மன்னர் MSV மற்றும்
கவியரசர் கண்ணதாசன் ஆகியோருடைய சிறப்பு நிகழ்ச்சியாக வரும் காதல் 995 தமிழிசம்ல கேட்டுக்கொண்டிருக்கிறோம். வெளிநாடுகளில் இருக்கிற நண்பர்கள் தமிழிசம் கேட்கணும் அப்படின்னா www.tamilism.lk வழியாக இணைந்து கொள்ளலாம். அப்படி இல்லையா நாட்டில் தான் இருக்கிறீங்க அப்படின்னா எந்த இடத்துல எந்த மாதிரி ஃப்ரீக்வன்சியில் வேலை செய்யும் அப்படின்னு சொல்லி சில பேருக்கு தெரியாம இருக்கலாம். 99.5 99.7 இந்த ரெண்டு அலைவரிசைகளையும் நீங்க கேட்க முடியும் நாட்டில் இருக்கிறவங்க. ஸோ இந்த விஷயத்தையும் ஞாபகப்படுத்தி வைக்கிறோம். இப்படியெல்லாம் இருக்கிறமே கால் பண்ணி உங்களோட பேசணுமண்ணா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறவங்க 0115 99.5 99.7 கால் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 0706 99.5 99.7. தமிழ்ஃபிமோட ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் டிக்டாக் யூடியூப் இந்த எல்லா விஷயங்களும் இருக்குது. இது எல்லாவற்றையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நாங்கள் கொடுக்குற முக்கியமான விஷயங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். எனவே ரொம்ப முக்கியம் செய்திகளை எல்லாம் நீங்கள் உத்தியோகபூர்வமான செய்திகளாக உறுதிப்படுத்தப்பட்ட செய்திகளாக உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு தமிழ்ஃபிமுடைய சமூக வலைத்தளங்களை நீங்கள் பின்தொடர்ந்தால் உங்களுக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகமே கிடையாது. எம்எஸ்வியோட பாடல்களில் கண்ணதாசனை அவர்களுடைய பாடல்களில் உங்களை கவர்ந்த பாடல்கள் என்ன என்று கேட்டிருக்கிறேன். நிறைய பேர் தங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறீங்க. எனவே எல்லாரோட ரசனைக்கேற்ற மாதிரியும் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியான பாடல்களை தொடர்ந்தும் தருவேன். அவர்களுடைய இசை எழுத்து இரண்டுமே இன்று இருக்கின்ற திரை இசை கலைஞர்களுக்கு மிகப்பெரிய ரோல் மாடல் இவர்கள் இருவரும் என்பதை அடித்து கட்டியும் கூறியிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். என்னதான் இப்போது வந்து அந்த இந்த விருதுகளை எல்லாம் வாங்கி குவித்தாலும் கூட அவர்கள் போட்டு வைத்த அடிப்படை அவர்கள் போட்டு கொடுத்த அடித்தளம் என்பது வந்து மாற்றவும் மறக்கவும் முடியாத ஒரு மிகப்பெரிய படிப்பினையான முன்மாதிரியான விஷயங்கள் என்று சொல்லி சொல்லலாம். அவர்களுடைய எளிய மொழிநடையில் மக்களுக்கு புரிகின்ற விஷயங்கள் எளிய இசை ஞானம் இருக்கின்றவர்கள் கூட அறிந்து கொள்ளக்கூடிய ரசிக்கக்கூடிய அளவுக்கு எம்எஸ்வி அவர்கள் கொடுத்த இசை இந்த எல்லா விஷயங்களுமே அதுதான் அவர்களுடைய வெற்றியாக அன்றைய காலத்தில் பார்க்கப்பட்டது. சாதாரண பாமர ரசிகனுக்கும் இவர்கள் படைத்த படைப்புகள் சென்று சேர்ந்தன என்று சொல்லி சொன்னால் அது அவர்களுடைய வெற்றி, அது அவர்களுக்கான ஆஸ்கார், அது அவர்களுக்கான இன்னும் பெரிய பெரிய விருதுகள் என்று சொல்லி சொல்லலாம். ஒரு பாமர ரசிகன் புகழ்ந்து பாராட்டி அவனுடைய கண்களில் இருந்து கண்ணீர் சிந்துகிற அளவுக்கு ரசிப்பு தன்மையை ஏற்படுத்தி இருந்தார்கள் என்று சொல்லி சொன்னால் அதுதான் அவர்களுடைய வெற்றியாகவும் கலையின் மீது அவர்கள் கொண்ட காதலாகவும் பார்க்கப்பட்டது, இன்று வரைக்கும் பார்க்கப்படுகிறது. எனவே எல்லோருக்கும் முன்மாதிரியாகவும் எல்லா ரசிகர்களுக்கும் எப்போதுமே மிகப்பெரிய யாம்புவான்களாகவும் தென்படுகின்ற அல்லது எங்களோடு கூடவே தோன்றி வந்த இந்த இரண்டு மகா கலைஞர்களுக்கும் இந்த சிறப்பு நிகழ்ச்சியை படைப்பதில் சந்தோஷம். காதல் 995 மறந்துடாதீங்க. திங்களிலிருந்து வள்ளி வரைக்கும் இரவு 8 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும் உங்களுக்காக நிறைய இது மாதிரியான புது மாதிரியான நிகழ்ச்சிகளோடு வரும். தொடர்ந்து இணைந்திருங்க காதல் 995 இன்னும் எக்கச்சக்கமான பாடல்களும் உங்களுக்காக இருக்கு. அந்த சிறப்பான பாடல்களும் அந்த இரண்டு மகா கலைஞர்கள் பற்றிய விஷயங்களும் அவ்வப்போது உங்களுக்காக இந்த நிகழ்ச்சியில் வரும். நான் உங்க ஆர்ஜே ரமேஷ். தொடர்ந்து இணைந்திருங்க தமிழிசமோடு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கவியரசர் கண்ணதாசன் சிறப்பு காதல் 995.